தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பகுத்துண்டு பல்வுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தமிழ் மறை தமிழ் வேதங்கிற திருக்குறள், திருக்குறள் பகுத்து உண்டு. அப்படி நாலு இட்லி இருக்கா, ஒரு ரெண்டு இட்லி என்ன மாட்டோமா? சரி, விற்கிற விலைவாசியில் கோச்சுக்காதீங்க. ஒரு இட்லி, ஒரு அரை இட்லி கொடுக்கலாம் இல்லையா? வள்ளுவர் சொல்கிறார், நானும் சொல்லணும். பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இனிமேல் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நடக்காது. இருக்கிற ஞான நூல்களையாவது கட்டி காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அன்பர்கள். நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, ஏதோ ஒரு ஞான நூலை மட்டும் சொல்லலை, அவ்வளவு ஞான நூல்கள்லேயும் அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு எடுத்தா ஜூஸ் வருது இல்லையா, இன்னொரு சாருங்கிறாளே, அந்த மாதிரி பார்த்தா இவ்வளவு ஞான நூல்களும் சொல்கிறது. அப்படி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுப்பா. இருந்தால் சண்டை சச்சரவு வருமா, வருமா? இது என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது. கொண்டையூர் கீழார்னு ஒருத்தர் பேர், கொண்டையூர் கீழார். கீழார்னா கிழவர்னு அர்த்தம் இல்லை. தமிழ் மொழிப்படி கிழவன் அப்படின்னா உரிமையாளன் அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால்தான் தாத்தா சொத்து ஐ இங்கே பாருங்க, ஒரு பேரண்டி பேரனுக்குங்கிறான். அதாண்டா குழந்தை உண்மை பேரனுக்கு தாண்டா. அதனால்தான், ஏன்னா இவன் தா தான்னு கேட்கறதுனாலேயே அவருக்கு தாத்தான்னு பேர் போல இருக்குது. தமிழில் கிழவன் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு உரிமையாளன் என்பது பொருள். கொண்டையூர் கிழார், பெரிய நலக்கிழார், பெரிய நலக்கிழார். இது மட்டும் இல்லை, இதுவும் பெருசு, மனசும் மனசும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே அடியார்களுக்கு, அங்கே பறவையினாச்சியார் மாளிகையில் ஏராளமான அடியார்களுக்கு அங்கே அன்னதானம் செய்கின்றார், மாகேஸ்வர பூஜை செய்கின்றார். அதுக்காக நான் இங்கேருந்து அரிசி பறிப்பு உப்பு புளி மிளகா என்னது எண்ணெயா சரி வச்சுக்கோங்க, எண்ணெய் உண்டை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறேங்கிறது. அப்போ அவ்வளவையும் இவர் இங்கேருந்து ஒரு தடவை இவருக்கு நெல் இதுவாக சரியாக விளையலை. யாருக்கு? கொண்டையூர் கூட இருக்குது. நேராக அவர் சிவபெருமான்ட்ட ஆகும்னா நேராக டைரக்ட் டீலிங் தான், நேராக சுவாமிகிட்ட முறையிட வேண்டியது தான். அப்போ ஏன் மனுஷங்கிட்ட சொல்லலைன்னா, பாடம் பாடம் சார் நமக்கு. தயவு செய்து இன்றிலிருந்து, இன்னிலேருந்து என்ன, இப்பொழுதிலிருந்தே நமது குறையை அடுத்தவர்களிடம் சொல்லி கொண்டிருக்காதீர்கள். வேண்டாம்மா, வேண்டாம்மா. தெரியறதா? அவன் இதை எடுத்துன்னு போய் இன்னொரு பத்து பேர்கிட்ட நம்ம வீடுக்கு போகிறதுக்குள்ளே அது யூடியூப்பில் வந்துடும். பிரச்சனை தான். அதே தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்கள், சத்தியமாக விலகும். கொண்டையூர்கிடர் நேராக போனார் சிவபெருமான்கிட்ட, எப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நான் நெல் அனுப்பணும் இல்லைன்னு ராத்திரி முறையிட்டு படுத்தார். மறுநாள் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரு நெல், நெல் மலை 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 மலையாக கிடக்கு. இவர் என்ன பண்ணார், கொண்டையூர்கிடர் சுந்தரத்துக்கு தகவல் அனுப்பிச்சிட்டார், நெல் இந்த மாதிரி மலை மலையாக கிடக்கு, வந்து எடுதுன்னு போயிடுங்க. இவர் இவர் சுந்தரவர் வந்து பார்த்தா ஊருக்குள்ளேயே போக முடியல, போக முடியல. நேரே இந்தண்ட சிவங்கோவிலுக்குள்ளே போகிறார். வழியில் இருந்த சிவங்கோவிலுக்குள்ளே அந்த பாட்டு தான் முக்கியம். நீள நனைந்தடியின் நீத்தலும் உமைத்தொழுவேன், வாழன கண்மட வாழ் அவள் வாடி வருந்தாமே. ஐயோ, கோழிலி எம்பெருமான் கொண்டையூர் சில நெல் பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தரப்பணிய. என்னையா தமிழ் இது? சிவபெருமானே கொண்டு இருக்கிறார், நெல் கொடுத்துருக்கார். எவ்வளவு நெல்லுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அடியன். ஆனால் சுந்தரர் தெளிவாக சொல்கிறார், கொண்டையூர் சில நெல் பெற்றவனா, மலை மலையாக இருக்குது. இது எனக்கு அங்கே திருவாரூருக்கு வரணும், ஆள் இல்லை ஆள் இல்லை, அவை அட்டி தர பணியே, இதை அங்கே வரும்படியா பண்ணு அப்படின்னார். என்ன சார் இவர், சுவாமி அவ்வளோ வள்ளி கொடுத்துருக்காரு, இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் அது மலை மலையாக இருக்குது, ஆனால் தெய்வத்தை பொறுத்த வரையில் கொடுக்குறவர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது இல்லையா? இப்போ ஒரு கோவிலுக்கு திருவிழான்னா நம்பன்னா 50 100,
அதே பிர்லா கிட்ட போய் கோவில் கட்டப் போகிறோம், தங்களால் இயன்றது 50 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள், நீயே வச்சுக்கையான்ட்டு வந்துடுவான். நம்மளு கொடுக்கிறவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கு இல்லையா? பரம்பொருளை ஆதியும் மந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி கொடுத்துருக்கு. அதனால் அதை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றுமே இல்லைங்கிறதுனால தான் கொண்டை ஒரு சில நெல் பெற்றேன். அது அது நுணுக்கம். அன்று இரவோடு இரவாக சீர்பெருமான் பூதகடங்களை வைத்து திருவாரூரில் வீதியெங்கும் இந்த நெல்மலைகளை கொண்டு போய் கொட்டி குவிக்க ஏற்பாடுகள் செய்து விட்டார். திருவாரூரில் எங்கே பார்த்தாலும் நெல் மலை. இவ்வளவுக்கும் உரிமையாளர்னு இப்போ பார்த்தா பரவியின் ஆச்சியார், சுந்தரருடைய மனைவி பரவியின் ஆச்சியார். அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னா, யார் யார் வீட்டு வாசலில் எந்தெந்த அளவு நெல் மலை இருக்கோ அதாவது அவங்க அவங்க எடுத்துக்கங்க. என்னையா ஞான பூமி, என்னையா ஞான பூமி, இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் சிவமயம் ஏன் இருக்காது? தெரியறதா? கொண்டு இருக்கிறார் கொடுத்தது கேட்டதை சொல்கிறதா? சுவாமி கொடுத்தது சொல்கிறதா? சுந்தரர் அங்கே கொண்டு போய் சேர்க்க கேட்டார் அதை சொல்கிறதா? அவ்வளவு செல்வத்தையும் அவரவர்கள் வீட்டின் வாயிலில் இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு நெல் மலைகளையும் அவரவர்களே எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாளே பறவையின் ஆச்சியார். அதுதான் உண்மையான ஆன்மீகம். இதைத்தான் அடியன் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது பகுத்து உண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று பார்த்தோம். இப்படி உண்மையான சிவமயம் என்பது யம் பெற்ற பேரு பெருக இவ்வையகம் என்று இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஞான நூல்கள் மக்களிடையே பரவட்டும். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.